வணக்கம். இந்த காணொளியில் நான் செல்ஃபோனை நீண்ட நேரத்துக்கு நீண்ட காலத்துக்கு வைத்து பயன்படுத்துறதுக்கு ஒரு மிகவும் எளிமையான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அலாரம், டேப் ரெக்கார்டர், கேமரா, ஃபோனு, வாட்சு, கிளாக்கு, கேலண்டர், பேங்கிங்க்கு, பர்ச்சேசிங்க்கு, ஆன்லைனில் ஆட்டோ டாக்ஸி, பஸ் புக் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது நல்ல காணொளிகளை பார்க்குறக்கு, அப்புறம் நம்ம டைமர் செட் பண்ணிவிட்டு நம்ம எதாவது வேலையை பார்க்குறக்கு, ஸ்டாப் வாட்சாக நம்ம யூஸ் பண்ணுறக்கு, ரேடியோ, டிவி, லெட்ரு, போஸ்ட்மேன், இப்படி பல அவதாரங்கள் எடுத்து வந்து நமக்கு செல்ஃபோன் நமக்கு வந்து இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதையுமே வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம செல்ஃபோனை நல்ல வாய்ஸ் மெசேஜஸ் கேட்குறக்கு, நல்ல காணொளிகள் எல்லாம் பார்க்குறக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது வந்து செல்ஃபோன்கள் வந்து மிகவும் எளிதில் வந்து சூடாயிரும். அப்போ வந்து நம்மளால் நீண்ட நேரத்துக்கு பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு மிகவும் எளிமையான ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம பருத்தி அல்லது பனியன் துணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சைஸ் துணி, கர்ச்சீஃப் அளவுக்கு இருக்க துணி எடுத்துக்கணும். அந்த துணியில் வந்து நல்லா ஈரத்தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் செல்ஃபோனோட உரையை கழட்டிட்டு அந்த செல்ஃபோனை வந்து அந்த துணி மேலே வச்சோன்னா அந்த செல்ஃபோனில் இருக்க சூடு வந்து அந்த துணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி சீக்கிரமாகவே வந்து செல்ஃபோன் வந்து கூலாயிரும். அதனால் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் செல்ஃபோனை வந்து நிறைய நேரத்துக்கு பயன்படுத்தலாம். இப்படி செல்ஃபோனை ரொம்ப நேரத்துக்கு பயன்படுத்தினா கண்ணு கொண்டாயிராதான்னு கேட்குறீங்களா? இயற்கை உணவுகள் நிறையா சாப்பிட்டு நம்ம கண்ணை வந்து ஆரோக்கியமாக வச்சுருந்தா கண்கள் வந்து என்னுடைய அனுபவத்திலேருந்து ஆரோக்கியமாக தாங்க இருக்குது. கண்களை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் நிறைய காணொளிகள் வந்து வெளியிட்டிருக்கேன். அந்த காணொளிகளோட லிங்க்கெல்லாம் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.